கடந்த வீடியோவில் 4ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட தேவாலயமும் 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மடாலயத்தை பற்றியும் டே பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக இந்த சிக்னாகி நகரோட மெயின் சிட்டிக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இந்த நகரத்தின் முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 250 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நகரத்தை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு பெருஞ்சுவரை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியன் வால் சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த ஜார்ஜிய வாலோட தோற்றம் பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கிற சைனா பெருஞ்சுவர் எப்படி இருக்கோ அதே தோற்றத்தில் தான் இதுவும் இருக்குது. இந்த ஜார்ஜியா பெருஞ்சுவர் மேலே ஏறி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். மற்றும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்யா நடித்த செல்வராகவன் இயக்கத்தில் வந்த 2ஆம் உலகம்ன்ற படத்தோட 2வது உலகமாக காட்டப்படுற இடம் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் தான். ஸோ இந்த படத்தில் எந்தெந்த ஷூட்டிங்கில் வந்து எந்தெந்த லொக்கேஷன் வந்து எடுத்தாங்கன்றதையும் மேட்ச் பண்ணி நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இந்த சிக்னாகி ஜில்லாவில் வந்து நம்ம என்டர் ஆகிட்டோம். ஸோ இதுதான் இந்த நகரத்தோட ஆரம்பம். இந்த நகரத்தில் மொத்த சாலையும் பார்த்தீங்கன்னா அதாவது தெருக்கள் பார்த்தீங்கன்னா பாறாங்கல்ல கொண்டு சாலை அமைச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நார்மல் வண்டியில் வந்து இந்த சிட்டியை சுற்றி பார்க்குறது வந்து தோதுவாக இருக்காது. அதனால் இந்த ஏரியாவுக்கு அதாவது இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற வண்டிகள் வந்து இங்கே வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த வண்டியை தான் நம்ம வந்து 2-3 ஹவர்ஸ்க்கு வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து இந்த மொத்த நகரத்தையும் வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஒரு வழியாக வந்து பேசி வீசி ஒரு காரை வந்து நம்ம வந்து ஹையர் பண்ணியாச்சு. இந்த கார் பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 300 லாரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டியில் போகும்போது பார்த்திங்கன்னா தனி ஒரு எஃபெக்ட் இருக்குது. அந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டெசர்ட் சஃபாரி யூஸ் பண்ணுற மாதிரி யான ஒரு வண்டி இது. ஸோ இது மாதிரியான வண்டி தான் இங்கே ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லா ரோடும் பார்த்திங்கன்னா நார்மல் தார் ரோடோ இல்லை மண் ரோடோ அது மாதிரி இல்லை, முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா கருங்கல்லை கொண்டு இந்த சாலையை வந்து அமைச்சிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேடு பள்ளமான ஒரு ஷேப்பில் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடு தான் பார்த்திங்கன்னா 2ஆம் உலகம் ஆர்யா வந்து அதாவது 2 ஆர்யாவும் சேர்ந்து ஒரு சண்டை காட்சி இருக்கும். அந்த காட்சி வந்து எடுத்த ரோடு தான் இந்த ரோடு. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு கோபுரம் இருக்கும். ஸோ இந்த கோபுரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நகரத்துக்கான ஒரு முக்கியமான சின்னம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 2ஆம் உலகம் படத்தில் இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கோபுரம் வந்து இந்த படத்தில் முக்கியமான எல்லா சீன்லேயும் வந்து பின்புறத்தில் இருக்கும். ஸோ இந்த ஆர்ச்சை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஆர்ச்சை மேலேருந்து 1 ஆஃப் த ஆர்ச்சில் தான் வந்து மேலே ஏறுறதுக்கான படிக்கட்டு இருக்குது. அது மேலே ஏறி அந்த ஜார்ஜியா வால் மேலே வந்து நம்ம மேலே நடந்து போயிட்டு அங்கே ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு தனி லொக்கேஷன் இருக்குது, அது மேலே ஏறி மொத்த சிட்டியை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கிற இந்த ஆர்ச்சி கீழே தான் வந்து இந்த படத்தோட சீன் இருக்குது. ஸோ நான் வந்து ரெண்டத்தையும் வந்து மேட்ச் பண்ணி இங்கே வந்து நான் போட்டிருக்கேன். நீ எங்கடா வந்த? இந்த ஜார்ஜியா வால்க்கு மேலே போகிறதுக்கு வந்து நம்ம ஏறிட்டு இருக்கோம். இந்த படிக்கட்டு வந்து ரொம்ப குறுகிய படிக்கட்டாக தான் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப டேமேஜ் வேறு ஆயிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 200-250 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டனால ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தும் இவங்க வந்து ஒரு நல்ல முறையில் தான் இந்த பராமரித்து பாதுகாத்து வச்சிட்ருக்காங்க. இந்த நகரத்தை நம்ம டாப் வியூவில் வந்து பார்த்தோன்னா தென்னை மரத்து இலை மாதிரியே வந்து வடிவத்தில் இருக்குது. மற்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளைகளை வந்து அடுக்கான வீடுகள் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த ஜார்ஜியன் வால் வந்து சுற்றி கட்டப்பட்டு இருக்குது.
இந்த ஜார்ஜியா வாலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, கிபி 1762 தான் வந்து ஜார்ஜியன் மன்னரால் இது வந்து கட்டப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இது வந்து பார்ட் ஆஃப் ஜார்ஜியாவை இல்லை, இது வந்து தனி நகரமாக தான் வந்து இயங்கிட்டு இருந்தது. இதை கட்டி கொடுத்ததுக்கான முக்கிய ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நகரமான தஜிகிஸ்தானில் இருக்கிற சில பழங்குடியினரோட தாக்குதலை வந்து சமாளிக்கிறதுக்காகவும், அது இல்லாமல் அந்த நகரத்தில் நல்ல முறையில் விவசாயம் நடந்துகிட்டு இருந்ததாகவும், அதை வந்து பாதுகாக்கும் வகையிலும் வந்து இந்த ஜார்ஜியன் வாலை வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஜார்ஜியன் வால் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய அளவு தான் இருக்கும், சைனா வாலை வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னது. ஏன்னா அந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட 100 குடும்பங்கள் மட்டுமே இந்த இடத்துல வந்து இருந்ததாகவும், அவங்க வந்து விவசாயம் பார்த்துட்டு இருந்ததாகவும் வந்து சொல்லப்படுகிறது. நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நகரத்தில் வந்து மக்கள் தொகையும் அதிகமாயிட்டு இது வந்து ஜார்ஜியா நாட்டின் ஒரு நகரமாக வந்து மாறிடுச்சு. மற்றும் இந்த பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய் நடித்த பீஸ்ட் படத்தோட சில காட்சிகளை வந்து இங்கே தான் வந்து ஷூட்டிங் எடுத்ததாக வந்து சொல்லப்படுகிறது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பால்கனி வியூக்காக இந்த பால்கனி மாதிரி இங்கே வந்து அமைச்சு வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் சிட்டியை வந்து நமக்கு தெரியுது. இந்த சிக்னாகி நகரத்துலேருந்து 2-3 கிலோமீட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னா 4வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட அந்த தேவாலயமும் மடாலயமும் இருக்குது, அதை நம்ம கடந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இதனால் ஜார்ஜியா மக்கள் வந்து இந்த இடத்த புனிதமான இடமா வந்து அவங்க வந்து கருதுகிறாங்க. ஆகையால் ஜார்ஜியன் மக்களோட திருமணங்கள் வந்து இந்த சிட்டியில் தான் வந்து அதிகபட்சமாக வந்து நடத்தப்படுகிறது. அது இல்லாமல் இந்த இடத்த வந்து அவங்க வந்து புனித யாத்திரை இடமாகவே வந்து கருதுகிறாங்க. மற்றும் பார்த்திங்கன்னா இந்த நகரத்துக்கு வந்து சிட்டி ஆஃப் லவ்ன்ற மற்றும் ஒரு பேரும் இருக்குது. இந்த சிக்னாகின்ற பேரோட அர்த்தம் பார்த்திங்கன்னா துருக்கிய மொழியில் வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதின்ற ஒரு பொருள் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த பேர் வந்ததாகவும் சில பேரால் சொல்லப்படுகிறது. இதை தொடர்ந்து இதுக்கு அருகாமையில் இருக்கிற மற்றும் ஒரு ஆர்ச் இருக்குது. ஸோ அந்த ஆர்ச்சுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ அங்கே என்னென்னு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஓப்பன் பிளேஸ், எந்த ஒரு காம்பவுண்ட் வாலும் எதுவும் இல்லாமல் வெறும் ஓப்பன் பிளேஸாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷூட்டிங் எடுத்ததாக வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பாகுபலி மற்றும் வந்து நிறைய தெலுங்கு படம் வந்து இந்த லொக்கேஷனில் எடுத்ததாக வந்து சொல்லப்படுகிறது. ஃபைனலாக நம்ம டிரைவ் பண்ணி வந்த இந்த வண்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த வண்டி. வீலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் செம்ம ஹெவியாக இருக்குது. ஸோ இது மாதிரியான வண்டி தான் இந்த சிட்டியை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. இங்கே உள்ள மக்கள் வந்து நார்மலான வண்டி யூஸ் பண்ணுறாங்க. பட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்து சுற்றி பார்க்கணுன்னா இது மாதிரி வண்டியில் போகிற எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. எனிவே இந்த சிட்டியை வந்து முழுமையாக வந்து சுற்றி பார்க்கணுன்னா இந்த வண்டி தான் பெஸ்ட்டு வந்து சொல்லலாம்.